ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2022 பொதுக்காலம் 10ஆம் வாரம் முதல் வாசகம். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 7 முதல் 16. அந்நாள்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாள்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது, நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழுமும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதுமில்லை, பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது இரண்டொரு சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே. நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, களையத்திலுள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, களையத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 13 முதல் 16. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அதில் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம்.